இந்தியாவோட நம்பர் ஒன் ஸ்டாக் ப்ரோக்கரான அலைஸ் புருள உங்களோட டிமேட் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ண கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்க்கை யூஸ் பண்ணி நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி நீங்களும் ஸ்டாக் இன்வெஸ்ட் பண்ணலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சில்லூர் வீடியோஸ் இந்த வீடியோவில் நம்ம டெக்ஸ்டைல் ஷாப் அதாவது துணிக்கடை பிஸ்னஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த துணிக்கடை வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல லாபம் தரக்கூடிய ஒரு பிஸ்னஸ் தாங்க இந்த பிஸ்னஸ்ஸை வந்து யார் வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த டெக்ஸ்டைல்ஸ் இண்டஸ்ட்ரியை பற்றி நாலேஜ் பேசிக் நாலேஜ் இருந்தால் யார் வேணாலும் இந்த துணிக்கடை பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலாம் எல்லாருமே வந்து சொல்லி கேட்டிருப்பீங்க இந்த டெக்ஸ்டைல் ஷாப் வந்து துணிக்கடை வந்து ஒரு சீசன் பிஸ்னஸ்ஸு தீபாவளி பொங்கல் கிறிஸ்மஸ்ஸு அதுக்கப்புறம் இந்த ஸ்கூலுக்கு போகும்போது இந்த மாதிரி டைமில் தான் வந்து ட்ரெஸ்ஸெல்லாம் நிறைய எடுப்பாங்க அப்போ தான் உங்களுக்கு சேல்ஸ் இருக்கும் மற்றபடி சேல்ஸ் இருக்குது அது அப்படின்னு நிறையபடி சொல்லுவாங்க ஆனால் அது உண்மை இல்லைங்க எப்போவுமே வந்து இந்த துணிக்கடை பிஸ்னஸ்க்கு டிமாண்ட் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் இப்பெல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா கண்டினியூவாக ட்ரெஸ்ஸு வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க இப்போ கேஷுவலாக கூட நிறைய பேர் ட்ரெஸ்ஸு நிறையா இடத்துல பர்ச்சேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க அதனால் இந்த பிஸ்னஸ் எப்போவுமே வந்து டல் ஆகாது ஸோ இந்த துணிக்கடை பிஸ்னஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஏ அதுக்கு என்னென்ன லைசன்ஸ் தேவைப்படுது என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் சேல் பண்ணலாம் எப்படி அந்த துணிக்கடையை ஸ்டார்ட் பண்ணுற ப்ராசஸ் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ ப்ராஃபிட் எவ்வளோ அப்படின்னு சொல்லி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் நெக்ஸ்ட் நம்ம வந்து ரெக்குவயர்ட் லைசன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் இந்த பிஸ்னஸ்க்கு என்னென்ன லைசன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷன் ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் அதுக்கப்புறம் ட்ரேட்மார்க் சர்டிஃபிகேட் இந்த மூணு லைசன்ஸை பற்றியும் ஆல்ரெடி என்னோடய சேனலில் தனித்தனியாக வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த வீடியோவோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் ட்ரேட் லைசன்ஸ் எடுக்கணும் உங்களோடய ஷாப்புக்கு இந்த ட்ரேட் லைசன்ஸ் எதுக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் வர்த்தகம் பண்ணுறீங்க அதனால் வியாபாரம் பண்ணுறீங்க ஸோ அந்த வியாபாரம் பண்ணுறதுக்கு நீங்கள் ட்ரேட் லைசன்ஸ் எடுக்கணும் இந்த ட்ரேட் லைசன்ஸ் வந்து நீங்கள் எந்த சிட்டியில் உங்கள் ஷாப்பு ஓப்பன் பண்ணுறீங்களோ அந்த சிட்டியில் இருக்க லோக்கல் முனிசிபல் கார்ப்ரேஷனில் போய் நீங்கள் இந்த ட்ரேட் லைசன்ஸ் எடுத்துக்கலாம் இதோட ஃபீஸ் ஜஸ்ட்டு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் அப்ளை பண்ணிங்கன்னா ரெண்டு நாளில் உங்களுக்கு இந்த சர்டிஃபிகேட் கிடச்சிரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபயர் சேஃப்டி லைசன்ஸ் எடுக்கணும் ஸோ இந்த ஃபயர் சேஃப்டி லைசன்ஸ் வந்து உங் நீங்கள் இருக்கிற சிட்டியில் லோக்கல் ஃபயர் டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கணும் அப்ளை பண்ணிங்கன்னா ஃபயர் இன்ஸ்பெக்டர் வந்து உங்களோட ஷாப்பை விசிட் பண்ணி ஃபயர் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வச்சுருக்கீங்களான்னு செக் பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபயரு ஃபயர் சேஃப்டி லைசன்ஸை அப்ரூவ் பண்ணிடுவாங்க நெக்ஸ்ட்டு வந்து நம்ம டைப்ஸ் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ் பற்றி பார்க்க போகிறோம் எந்த மாதிரியான ட்ரெஸ்ஸெல்லாம் நம்ம சேல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா மென்ஸ் அப்படிக்கு தனியாக இருக்குது லேடிஸ் அப்படிங்கிறவங்களுக்கு தனியாக இருக்குது ஸோ மென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜீன்ஸ் பேண்ட்டு டீ ஷர்ட்டு ஃபார்மல் ட்ரெஸ்ஸஸ் அதாவது ஃபார்மல் ஃபேண்ட் ஷர்ட்டு அப்புறம் இன்னர்ஸு கேஷுவல் ட்ரெஸ்ஸஸ்ஸு அப்புறம் ட்ரெடிஷ்னல் பார்த்தீங்கன்னா தோத்திஸு இந்த மாதிரி நிறையா வந்து இருக்குது ஸோ இந்த மாதிரியான ட்ரெஸ்ஸெல்லாம் மென்ஸுக்கு நீங்கள் வந்து சேல் பண்ணலாம் இதே லேடிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேடிஸ்க்கு ஜீன்ஸ் பேண்ட் டி ஷர்ட்ஸ்லாம் இருக்குது அதுபோக சுடிதார் இருக்குது சல்வார் இருக்குது லெகின்ஸ் இருக்குது டாப்ஸ் இருக்குது ட்ரெடிஷ்னல் பார்த்தீங்கன்னா காட்டன் சேரீ சில்க் சேரீ நைலான் சேரீஸ் சிந்தட்டிக் ஸாரீஸ் இந்த மாதிரி நிறையா டைப்ஸ் ஆஃப் சேரீஸ் இருக்குது ஸோ இந்த மாதிரியான எல்லாம் வந்து டெக்ஸ்டைல் ஷாப்பில் வந்து சேல் பண்ணலாம் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஹவு டு ஸ்டார்ட் இந்த டெக்ஸ்டைல் ஷாப் பிஸ்னஸை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு உங்களோட ஷாப் ஆரம்பிக்கிறதுக்கு நல்ல லொக்கேஷன் நீங்கள் செலக்ட் பண்ணணும் லொக்கேஷன் செலக்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் உங்களுக்கு வந்து ஒரு தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் இருக்கிற மாதிரி ஒரு ஏ ஒரு கடை நீங்கள் செலக்ட் பண்ணணும் அப்போ தான் நீங்கள் வந்து ஒரு மீடியம் ரேஜ் டெக்ஸ்டைல் ஷாப் வந்து ஆரம்பிக்க முடியும் அந்த ஷாப் வந்து ஒரு நல்ல மெயின் ஏரியாவில் இருக்கணும் ஸோ அதே சமயம் பார்த்தீங்கன்னா நல்ல விசிபிலிட்டி இருக்கிற ஏரியாவிலையும் இருக்கணும் எங்கேருந்து பார்த்தாலும் உங்கள் ஷாப் தெரியற மாதிரியான ஒரு நல்ல ஒரு விசிபிலிட்டி இருக்கணும் உங்கள் ஷாப்புக்கு ஒரு நல்ல லொக்கேஷன் செலக்ட் பண்ணதுக்கப்புறமா அவங்களோட ஷாப்புக்கு ஒரு நல்ல பேர் வைக்கணும் ஸோ அந்த பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப கேட்சியாக இருக்கணும் அதே சமயம் ஈஸியாக ப்ரொனவுன்ஸ் பண்ணக்கூடிய நேமாகவும் இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கக்கூடிய நேமாகவும் இருக்கணும் அப்போ தான் மக்கள்கிட்ட வந்து உங்களோட பேர் வந்து ஈஸியாக ரெஜிஸ்டர் ஆகும் அதே சமயம் உங்களோட ப்ராண்டும் இன்னும் ப்ரொமோட் ஆகும் நீங்கள் லொக்கேஷனும் பேரும் செலக்ட் பண்ணதுக்கப்புறமா உங்களோட ஷாப்புக்கு இன்டீரியர் ஒர்க் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் இன்டீரியர் ஒர்க் வந்து நல்லா கேட்சியாக நீங்கள் அட்ராக்டிவாக கொடுக்கணும் ரொம்ப டார்க் கலர் கொடுத்துட்றாதீங்க லைட் கலரில் ரொம்ப அட்ராக்ட் பண்ணுற மாதிரியான கலர் கொடுங்க அதே மாதிரி உங்கள் ஃப்ளோர் உங்கள் ஷாப்போட ஃப்ளோர் இருக்குது இல்லைங்களா டை இது டைல்ஸ் ஆகட்டும் இல்லைன்னா மார்பிள்ஸாக இருக்கட்டும் இல்லை உடன் ஃப்ளோராக இருக்கட்டும் அந்த ஃப்ளோருக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இன்டீரியர் கொடுங்க அப்போ தான் பார்க்குறதுக்கு கொஞ்சம் அட்ராக்ஷனாக இருக்கும் இன்டீரியர் ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறமா உங்கள் ஷாப்புக்கு தேவையான லைசன்ஸ் எல்லாத்தையும் அப்ளை பண்ணிடுங்க கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷன் ஜிஎஸ்டி ட்ரேட்மார்க்கு ட்ரேட் லைசன்ஸு ஃபயர் சேஃப்டி இன்னும் என்னென்ன லைசன்ஸ் இருக்கோ அதெல்லாம் அப்ளை பண்ணிடுங்க இந்த லைசன்ஸ் வந்து ஆடிட்டர் அண்ட் அப்புறம் லாயரோட ஹெல்ப் வச்சு தான் நம்ம இந்த லைசன்ஸ் எல்லாம் அப்ளை பண்ண முடியும் லைசன்ஸ் அப்ளை பண்ணதுக்கப்புறமா உங்கள் ஷாப்பும் இன்டீரியர் ஒர்க் ரெடி ஆயிரும் ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் ஷாப்புக்கு தேவையான ரா மெட்டீரியல்ஸ் அதாவது ட்ரெஸ்ஸஸ் இதெல்லாம் நீங்கள் வாங்க ஆரம்பிச்சிடலாம் ஸோ நிறையா கார்மெண்ட்ஸ் இருக்குது நீங்கள் ட்ரெஸ் வாங்குறக்கு என்னோடய சஜஷன் பர்சனல் சஜஷன் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் சூரத் குஜராத்தில் இருக்க சூரத்து இதில் போய்ட்டு நீங்கள் வந்து ட்ரெஸ்ஸு வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் அங்கே போய் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ட்ரெஸ் குவாலிட்டியாகவும் இருக்கும் அதே சமயம் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு நல்ல ப்ராஃபிட்டபுள் மார்ஜின் உங்களுக்கு நிற்கும் எல்லா ட்ரெஸ்ஸும் சூரத்துலேயும் எடுக்கணும்னு சொல்ல நம்ம ஊரில் இருக்குங்க திருப்பூர் திருப்பூர்லேயும் நீங்கள் ட்ரெஸ் எடுக்கலாம் அங்கே எடுத்தாலும் உங்களுக்கு நல்ல வெரைட்டி வெரைட்டியாக டிசைனாக நல்ல குவாலிட்டியான துணிகள் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கேயும் உங்களுக்கு நல்ல மார்ஜின் கிடைக்கும் ஹோல்சேல் ரேட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து நீங்கள் வந்து ரீட்டெயிலில் சேல் பண்ணிங்க அப்படின்னா அதுலேயும் நல்ல ப்ராஃபிட் பார்க்கலாம் ஸோ இதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களோட கடைக்கு விளம்பரம் தேவைப்படுது ஸோ மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நல்ல விளம்பரம் பண்ணால் தான் உங்கள் கடைக்கு ஒரு நல்ல ஓப்பனிங் இருக்கும் ஸோ டிவி ஆட்ஸ் கொடுங்க அதே மாதிரி சிட்டி லோக்கல் ரேடியோ இருக்குது இல்லைங்களா ரேடியோவில் விளம்பரம் கொடுங்க நியூஸ் பேப்பர் ஆட் கொடுங்க ஃபேஸ்புக் ஆட் கொடுங்க அதே மாதிரி யூடியூப்லேயும் நீங்கள் ஆட் கொடுக்கலாம் ஸோ இந்த மாதிரி நிறையா விளம்பரம் கொடுத்து நல்ல ஆஃபர் நீங்கள் வந்து கட ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு மாதம் முன்னாடி இருந்தே விளம் நல்லா வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து எல்லாம் ஆஃபர் வரப்போகுது புதுசாக ஒரு கடை ஓப்பன் பண்ண போகிறோன்னு சொல்லி நீங்கள் இருக்கு நீங்கள் ஓப்பன் பண்ணுற சிட்டி ஃபுல்லாக பரவாயிற மாதிரி நல்ல விளம்பரம் கொடுங்க அப்போ தான் உங்கள் கடைக்கு நல்ல ஒரு ஸ்டார்ட் அப் இருக்கும் இதுதான் ஒரு டெக்ஸ்டைல் ஷாப் ஓப்பன் பண்ணுறதுக்குண்டான ப்ராசஸ் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் பிளான் பற்றி பார்க்க போகிறோம் ஸோ இந்த பிஸ்னஸ்க்கு எப்படி நம்ம வந்து விளம்பரம் பண்ணுறது எப்படி கஸ்டமர்ஸை அட்ராக்ட் பண்ணி கேஷ் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்கள் ஷாப்புக்கு நீங்கள் ஸ்டார்டிங்கில் மட்டும் இல்லைங்க எப்போவுமே நீங்கள் வந்து உங்கள் ஷாப்பில் டிஸ்கவுண்ட் கொடுத்துக்கிட்டே இருங்க பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் வவுச்சர்ஸ் இந்த மாதிரி எப்போவுமே ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா கம்மி விலையில் உங்களோட கடையை தேடி கஸ்டமர்ஸ் வந்துக்கிட்டே தான் இருப்பாங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா சைட்ஸை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க ஃபேஸ்புக் இருக்குது இன்ஸ்டாகிராம் இருக்குது வாட்ஸ்அப் யூடியூப் இந்த மாதிரி நிறையா சோஷியல் மீடியா சைட்ஸ் இருக்குது ஸோ அதை யூஸ் பண்ணி கச் அதை யூஸ் பண்ணி கஸ்டமரை நீங்கள் வந்து அட்ராக்ட் பண்ணுங்கள் உங்கள் சிட்டியில் மிகப்பெரிய யூடியூபர்ஸ் இருப்பாங்க நிறையா பேர் நிறையா யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ் கொண்ட யூடியூபர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட அப்ரோச் பண்ணுங்கள் இந்த மாதிரி எங்கள் ஷாப்புக்கு வந்து நீங்கள் ஒரு சின்ன ரிவ்யூ கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி அப்ரோச் பண்ணுங்கள் ஸோ அவங்க மூலியமாகவும் நிறையா கஸ்டமர்ஸ் வரக்கு வாய்ப்புகள் இருக்குது அதுக்கப்புறம் உங்கள் ஷாப்பில் என்னென்ன மாதிரியான வெரைட்டிஸ் ட்ரெஸ்ஸு இருக்குது என்னென்ன மாதிரியான ஆஃபர்ஸில் நீங்கள் கொடுக்குறீங்க என்னென்ன மாதிரியான ப்ரைஸ் ரேஞ்சில் நீங்கள் கொடுக்குறீங்கன்னு சொல்லி ஒரு பேம்ப்லெட் மாதிரி ரெடி பண்ணி அவங்க சிட்டியில் இருக்க காலேஜஸ் ஸ்கூல்ஸ்லேயே எல்லாம் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்கள் ஸோ எப்பவுமே ஸ்டூடெண்ட்டோட ஆதரவு நமக்கு எப்போவுமே வேணும் இந்த இந்த டெக்ஸ்டைல் ஜாப்பில் அதுக்கப்புறம் உங்களோடய ப்ராடக்ட்டை நீங்கள் ஆன்லைனில் கூட சேல் பண்ணலாம் ட்ரெஸ் சேல் பண்ணுறதுக்கு நிறைய ஆன்லைன் சைட்ஸ் இருக்குது மெண்ட்ரா டாட் காம் இருக்குது ஃப்ளிப்கார்ட் இருக்குது இந்த மாதிரி நிறையா ஆன்லைன் சைட்ஸ் இருக்குது ஸோ அந்த சைட்ஸ்லாம் நீங்கள் வந்து உங்களோட ப்ராடக்ட்டை லிஸ்ட் பண்ணிங்கன்னா இன் பேன் இண்டியாவாக உங்களோட ப்ராடக்ட் வந்து நீங்கள் கஸ்டமர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி பார்க்க போகிறோம் இந்த டெக்ஸ்டைல் ஷாப்புக்கு என்னென்ன மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படுதுன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடை நீங்கள் வாடகைக்கு எடுக்கணும் ஸோ அதுக்கு அட்வான்ஸுன்னு முதல்ல கொடுக்கணும் இல்லைங்களா அந்த அட்வான்ஸ் அப்படிங்கிற வகையில் ஒரு த்ரீ லேக்ஸ் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் இன்டீரியர் ஒர்க்ஸு கடையோட இன்டீரியர் ஒர்க்ஸுக்காக ஒரு ஒரு ஒன் லேக் போட்டிருக்கேன் அப்புறம் ட்ரெஸ் மெட்டீரியல் நீங்கள் வந்து ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக ஒரு செவன் லேக்ஸ் போட்டிருக்கேன் அப்புறம் ப்ரொமோஷன் ப்ரொமோஷனுக்கு இதெல்லாம் வந்து ஒரு டூ லேக்ஸ் போட்டிருக்கேன் ப்ரொமோஷனுக்கு ஏன் டூ லேக்ஸுன்னு பார்த்தீங்கன்னா டிவி ஆடு அப்புறம் பேப்பர் எடுக்கல நிறையா காஸ்ட்டாக செலவாகும் ஸோ அதனால் டூ லேக்ஸ் போட்டிருக்கேன் அப்புறம் அதர் எக்ஸ்பென்சஸ் ஒரு டூ லேக்ஸ் போட்டிருக்கேன் அதர் எக்ஸ்பென்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைசன்ஸ் எடுக்கிறதுக்கும் உங்கள் கடையோட ஓப்பனிங் செலவு இதெல்லாம் இருக்குது ஸோ அதுக்காக ஒரு டூ லேக்ஸ் போட்டிருக்கேன் டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டோட்டலாக ஃபிஃப்டீன் லேக்ஸ் வருது நெக்ஸ்ட் நம்ம வந்து மந்த்லி இன்கம் பற்றி பார்க்க போகிறோம் இந்த டெக்ஸ்டைல் பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்ஆர்பி ரேட்லேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு தௌசண்ட் ருபீஸ்க்கு ஒரு ட்ரெஸ் விற்கிறீங்க அப்படின்னா அதோட ஆக்சுவல் காஸ்ட் வந்து செவன் ஃபிஃப்டி ருபீஸ் தான் உங்களுக்கு டூ ஃபிஃப்டி ருபீஸ் ப்ராஃபிட் நிற்கும் இப்போது உங்கள் ஷாப்பில் வந்து ஒரு நாள் சேல் வந்து ஒரு சிக்ஸ்டி தௌசண்ட்க்கு நீங்கள் வந்து வியாபாரம் பண்ணுறீங்க ஒரு அறுபதாயிரம் ரூபாய்க்கு நீங்கள் வியாபாரம் பண்ணுறீங்கன்னா அதில் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் உங்களுக்கு ப்ராஃபிட் அதாவது பதினஞ்சாயிரூபா உங்களுக்கு ப்ராஃபிட் நிற்கும் ஒரு நாள் ப்ராஃபிட் மட்டும் ஒரு நாளைக்கு பதினஞ்சாயிரம் ரூபாயினா ஒரு மாதம் தேர்ட்டி டேஸ்க்கு வந்து நாலு லட்சத்தி ஐம்பதாயிரரூவா வரைக்கும் இந்த பிஸ்னஸில் நீங்கள் மந்த்லி இன்கம் ஏர்ன் பண்ணலாம் நெக்ஸ்ட் நம்ம வந்து எக்ஸ்பென்சஸ் பற்றி பார்க்க போகிறோம் ஷாப்புக்கு வந்து நம்ம மந்த்லி ரெண்ட் கொடுக்கணும் ஸோ அந்த ரெண்ட் அப்படிங்கிற வகையில் நம்ம வந்து ஒரு மந்த்லி ஒரு ஃபார்ட்டி தௌசண்ட் ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு ஆறு பேர்த்து நம்ம ரெக்ரூட் பண்ணி நம்ம ஷாப்பில் வந்து வேலை செய்ய வச்சோம் அப்படின்னா ஒரு ஆளுக்கு பத்தாயிரம் அப்படின்னாலும் ஆறு பேருக்கு மாதம் அறுபதாயிரம் ரூபா நம்ம சேல்ரி கொடுக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி பில் எலக்ட்ரிசிட்டி பில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மந்த்லி ஒரு கமர்ஷியல் லைன் அப்படிங்கிறதுனால மந்த்லி ஒரு பதினஞ்சாயிரூபா வரைக்கும் வாய்ப்பு இருக்குது அப்புறம் ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் உங்கள் ட்ரெஸ் நீங்கள் ரா மெட்டீரியல்ஸ் எடுத்துகிட்டு வர்றது வேஸ்ட்டை வந்து ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு உண்டான டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜெல்லாம் பார்த்திங்கன்னா மாதம் ஒரு ஐம்பதாயிரரூவா வந்துடும் அதுக்கப்புறம் கடையோட மெயின்டெனன்ஸ் கிளீனிங் செலவு மித்த செலவுகள்லாம் இருக்கும் ஸோ அதுக்காக ஒரு மாதம் ஒரு தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ டோட்டல் மந்த்லி மந்த்லி எக்ஸ்பென்சஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு ரெண்டு லட்ச ரூபா வரைக்கும் மந்த்லி செலவுகள் இருக்கு இப்போ நம்ம ஃபைனலாக வந்து நெட் ப்ராஃபிட் பற்றி பார்க்க போகிறோம் ஒரு மாதத்தோட க்ரோஸ் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா வரைக்கும் நமக்கு இன்கம் வரும் ஸோ அதிலிருந்து எக்ஸ்பென்சஸ் செலவுகள் ரெண்டு லட்ச ரூபாயை மைனஸ் பண்ணோம்னா ஒரு மாதத்துக்கு நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா வரைக்கும் இந்த பிஸ்னஸில் நீங்கள் சம்பாதிக்கலாம் நான் இந்த டெக்ஸ்டைல் ஷாப் பிஸ்னஸ் பற்றி கொடுத்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு எதாவது சஜஷன் டவுட் ஏதோ இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக எங்கள் சேனல் சில் வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சில் வீடியோஸ்